டு பி ஆனஸ்ட், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கால்வாசியான நபர்கள் 2019 ரிலீஸ் ஆன அலிதா தி பேட் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய படத்தோட பயங்கரமான ஃபேனாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்குலாம் ஒரு கசப்பான உண்மையை நான் சொல்லான்ட்ருக்கேன். இந்த 2019 ரிலீஸ் ஆன அலிதா தி பேட் ஏஞ்சல் அப்படின்ற படம் ஃபுல்லி மேட் ஃப்ரம் காப்பி. யா, இது வந்து காப்பி அடித்து உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான். அண்டு நீங்கள் யோசிக்கலாம், ஜேம்ஸ் கேமரன் உருவாக்கியிருக்கிறப்ப நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுதான் வந்து உண்மை. 2019 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை முழுக்க முழுக்க 1990 சமயத்தில் வந்து ஒரு காமிக்கில் இருந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி எழுதுனது தான். நம்ம ஊரில் இன்ஸ்பிரேஷனாலே அது காப்பின்னு இன்னொரு வகையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அர்த்தத்தில் தான் நான் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலி 1990 சமயத்தில் ஜப்பானில் இருக்கக்கூடிய யோகிதோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்சன், அவர் ஒரு காமிக் ஸ்டோரி ரைட்டர். நிறைய காமிக் அவர் உருவாகியிருக்காரு, பட் பெருசாக ஒன்றும் ஹிட் அடிக்கலை அவரோட கிரியேஷன். பட் 2090 அவர் உருவாக்குன கன்னம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காமிக், இட்ஸ் ஃபுல்லி ஃப்ரம் சைபர் பங்கான சீரீஸில் உருவாக்கப்பட்ட ஒரு காமிக்னு சொல்லப்படுது. நான் அந்த கதையை படிக்கலை, பட் நான் அதோட டீட்டெயில் கலெக்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ சைபர் பங்க் கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு காமிக். அந்த ஒரு கன்னம் சொல்லப்படக்கூடிய காமிக் மேசிவான ஹிட் அடிக்குது வித்தின் ஃபியூ டேயில். அவரே அதை எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் அந்த வருஷத்தில் பயங்கரமான ஒரு ஹைப்புக்கு இந்த காமிக்கும் போது கூடவே அதை உருவாக்கின யோகித்துவம் வளர்ச்சி அடைகிறார். அண்டு மக்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவுனாலேயே அடுத்த 5 இந்த காமிக்கை டிபெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 9 அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கார். இது போதாத குறைக்கு 1993 ADV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபிலிம் கம்பெனி அனிமேட்டட் மூவிஸ் வந்து எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த காமிக்கோட ரைட்ஸை வாங்கி 2 மூவியும் உருவாக்கியிருக்காங்க. பட் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்டு வைண்டாக பரவ ஆரம்பித்தது எப்போனா, இந்த அனிமேட்டட் மூவியும் காமிக்கும் அமெரிக்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக 2000 சமயத்தில் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க இந்த ஒரு சீரீஸ்க்கு. ஸோ இவ்வளோ அருமையான கதை இருக்குன்னு சொல்லிட்டு டீனேஜர்ஸும் இந்த காமிக்கை திருப்பி திருப்பி படிக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மெக்சிகன் ஃபிலிம் மேக்கர், ஹிஸ் நேம் இஸ் தெல்தாரோ, நிறைய படங்கள்லாம் கூட உருவாக்கியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஏன் நம்ம இதை டிபெண்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறார். அந்த சமயத்தில் இவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் ஜேம்ஸ் கேமரன். அவர்கிட்ட போய் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு காமிக் ஜப்பானில், அதோட பேர் வந்து கன்னம், ஆனால் அமெரிக்காவில் அந்த காமிக்கை ரீரிலீஸ் பண்ணும்போது பேட்டில் ஏஞ்சல் அலிட்டா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஒரு காமிக்கை டிபெண்ட் பண்ணி படம் எடுக்கலான் இருக்கேன், இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுப்போமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு ஆல்ரெடி வேலை இருக்குப்பா, ப்ராஜெக்ட் 880 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறேன், அதை முடிக்காத வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் டெல்தார் என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு தடவை இந்த காமிக்கை படித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமிக்கோட சில காப்பீஸ் வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அண்டு ஜேம்ஸ் கேமரனும் ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் 880 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேலையில் பிஸியாக இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி வைக்கிறாரு. நம்ம எதுங்க இதை போய் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாரு. ஆனால் போக போக அவர் கிடச்ச சின்ன சின்ன டைமில் இந்த புக்கை எடுத்து படிக்கிறார். படிக்க ஆரம்பித்தவர் ரொம்ப அதில் வந்து முன்னூறமாக இறங்கிட்டார். நல்லா இருக்கே கதை, ஏன் நம்ம இதை வந்து படமாக உருவாக்கக்கூட, ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி எடுக்கலாமே, அனிமேட்டட் மூவி தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு முடிவு பண்ணுறாரு. ஓகே நம்ம இதை படமாக எடுத்துருவோம் சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறார். ஓகே, அதுதான் இன்னைக்கு 2019 ரிலீஸ் ஆன அலிட்டா தி பேட்டில் ஏஞ்சல். அண்டு ஜேம்ஸ் கேமரன் இதை எடுக்க மாட்டேன், ப்ராஜெக்ட் 880 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன்னு சொல்கிறாருல, அது வேறு எந்த ஒரு ப்ராஜெக்டும் கிடையாது. அவதார் படத்தோட பேர் வைக்காத ஒரு நிலமையில் அதுக்கு வச்சிருந்த உண்மையான பேர் வந்து ப்ராஜெக்ட் 880. ஒன்லி டெக்னிக்கலாக டீம் மட்டும் அந்த ப்ராஜெக்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண வேர்டு. ஸோ அவதார் படத்தில் அவர் பிஸியாக இருந்ததுனால பேட்டில் ஏஞ்சல் அலிட்டாவை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதை இக்னோர் பண்ணார். பட்டு அவருக்கு பிடிச்சிருச்சு அந்த கதை, அதனால் வந்து கடைசியில் அந்த காமிக்கோட கிரியேட்டர் மிஸ்டர் யோகிதோ கிட்ட இருந்து ரைட்ஸை வாங்கி படமாக உருவாக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, தட் காப்பி? ஏன்னா காமிக்கில் இருக்கக்கூடிய 80% அப்படியே வந்து படத்தில் இருக்கிறதா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நான் அந்த காமிக்கை படிக்கலை, நமக்கு அந்த காமிக்லாம் கிடைக்கிறது இல்லை, பட் சொல்கிறாங்க 80% அப்படியே வந்து படத்துலேயும் கொண்டு வந்திருக்காங்கண்ணா. கொஞ்சம் கொஞ்சம் VFX விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் மாடிஃபை ஆகிருக்கும், மற்றபடி 80% அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லும்போது இதை காப்பின்ற பேரால் நம்ம கனெக்ட் பண்ணி பேசணுமா, இல்லை இன்ஸ்பிரேஷன்ற பேரால் கனெக்ட் பண்ணி பேசணுமா? ஏதோ வந்தால் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் ரிஷோகன்.